மினுவாங்குடை ஆடை தொழிற்சாலையில் கொரோனா வைரஸ் தொற்று எவ்வாறு பரவியது என்பது குறித்து ஆராய குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவை தொழில்துறை அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா நியமித்துள்ளார். தொழில் ஆணையாளர் தலைமையில் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் ரமேஷ் பத்ரன் தெரிவித்தார். மினுவாங்குடை ஆடை தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண்ணொருவருக்கு கொரோனா தொற்று உள்ளமை கடந்த 5ஆம் தேதி கண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குறித்த ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிபவர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடையவர்களென 1397 பேருக்கு இதுவரை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் கொள்ளுப்பட்டியிலுள்ள பிரண்டிக்ஸ் தலைமேக ஊழியர்களிடம் நடத்தப்பட்ட கொரோனா PCR பரிசோதனையில் 7 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் ஒருவரின் மனைவி ரத்மலானை அரச வங்கியில் பணிபுரிகின்ற நிலையில் குறித்த வங்கியும் தற்காலிகமாக இன்று காலை மூடப்பட்டுள்ளது. அத்துடன் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டோருடன் நெருங்கி பழகியவர்கள் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இவர் கொள்ளுப்பட்டியவிலுள்ள பிரண்டிக்ஸ் நிறுவனத்தின் பிரதான அலுவலகத்துக்கும் சென்று வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேநேரம் புதிய கொரோனா தொற்றாளராக அடையாளம் காணப்பட்ட மற்றொருவர் கொழும்பு புத்தக கண்காட்சிக்கு சென்று வந்துள்ளமையும் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. செப்டம்பர் 27ஆம் தேதியே இவர் புத்தக கண்காட்சிக்கு சென்று வந்துள்ளார் என்றும் இவரின் மனைவி வைத்தியரெனவும் அவர் பிரசவ விடுமுறையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரண்டிக்ஸ் நிறுவனத்தில் தொழில் புரியும் குறித்த நபர் கல்கிஸ் பட்டோவிட்ட பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான சிலர் வந்து சென்றமை காரணமாகவே பொரலையில் 6 கடைகளை தற்காலிகமாக மூட தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.